வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்திஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சிலோன் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கிலோ சிக்கன் தக்காளி அஞ்சு மிளகு நாலு டேபிள் ஸ்பூன் பட்டை பத்து கிராம் கிராம்பு ஆறு ஏலக்காய் பத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி வினிகர் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இந்த சிக்கன் செய்கிறதுக்கு காரமே மிளகு தான் நான் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்திக்கோங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கடாய் எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் சேர்த்திக்கலாம் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு பெரிய பெரிய சிக்கன் பீசஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் சேத்தியாச்சு இப்போ தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க சேர்த்திக்கலாம் கிராம்பு ஆறு ஏலக்காய் பத்து எல்லா மசாலாவையும் முழுசாக தான் சேர்த்தணும் அரைக்கக்கூடாது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி தக்காளி அஞ்சு அரைச்ச மிளகு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி சேர்த்திக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் நிறையா வேண்டாம் இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்குது ஆனால் சிக்கன் வேகும்போது தண்ணி அதுலேருந்தே விடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குதுன்னு இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் சிக்கன் வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வினிகர் நம்ம சேர்த்திக்கணும் இப்போ இந்த வினிகர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வேக வைக்க வேண்டாம் அந்த கிரேவிலருந்து நம்ம அந்த சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம் கிரேவியோடு எடுக்க வேண்டாம் சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்தால் போதும் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் கிரேவிலேருந்து எடுத்து வச்ச சிக்கனை எண்ணெயில் ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் கிரேவி வச்சு ஒரு கொதி வர விடணும் கிரேவியில் வந்து நிறைய தண்ணி இருக்கக்கூடாது கூடாது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ்ஸை அதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு சிக்கன் பீசஸ்ல நல்ல எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் பத்தலினா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரை பண்ண எண்ணெயை சேர்த்திக்கோங்க ஆனால் இதே போதுமானதாக இருக்கும் இந்த கிரேவியோட இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அளவுக்கு ட்ரை ஆனால் போதும் சிக்கனில் மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்மளுடைய சிக்கன் சிலோன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு வித்தியாசமான முறையில் செஞ்ச இந்த சிக்கனை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ